இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் ஐந்தாம் ஞாயிறு. இன்று இறைவன் நம் முன்னால் வைக்கின்ற சிந்தனையானது, ஒளியாக உப்பாக வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்பதேயாகும். பல பேரை குடும்பங்களில் சந்திக்கின்ற போது அவங்க சொன்ன வார்த்தை இதுதான், ஃபாதர், என் பிள்ளைய மகாத்மா காந்தி மாதிரி வளர்க்கணும், என் பிள்ளைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி கொண்டு வரணும், என் பிள்ளைய அன்னை தெரசா மாதிரி கொண்டு வரணும், வளர்க்கணும் என்று என்னிடம் கூறியிருக்கின்றார்கள். ஏன், நீங்கள் கூட அவ்வாறு நினைத்திருக்கலாம். இப்பொழுது உள்ள பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை அவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். நல்லதுதான், நாம் அவர்களைப் போல வளர்க்க வேண்டும், இவர்களைப் போல வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றோமே, ஏன் நம்மைப் போல வளர்க்க வேண்டும் என்று சொல்ல முடியவில்லை? இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். காரணம், காந்தி தன் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும், நாட்டிற்காக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார். பல தியாகங்கள் செய்தார். ஏன், இறுதியில் ஒரு தீவிரவாதியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தன் வாழ்க்கை என்ற ஒளியால் அடிமை நிலை என்ற இருள் அகற்ற அவர் பாடுபட்டு உழைத்தார். அவ்வாறு பாடுபட்ட ஒளியை அணைத்தது ஒரு கும்பல். சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி என்று அன்போடு அழைக்கின்றோமே, இந்திய நாடு அடிமையாக இருக்கின்றது, அதற்கு விடுதலை பெற வேண்டும், அதற்கு ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்க்க படை திரட்ட வேண்டும் என்று சொல்லி தீவிரமாக படை திரட்டி போர் தொடுத்தவர். தீவிரவாதம் மிதவாதம் என்று இரண்டு குழுவாக இந்திய தலைவர்கள் இருந்தாலும் இவருக்கு அதிக ஆதரவு இல்லாமல் போய்விட்டது. காரணம், இவர் தீவிரவாதியாக இருந்தார். இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர் இவர். தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர். அடிமை இருளை அகற்ற தீப்பிழம்பாய் ஜொலித்தவர் நேதாஜி என்றால் மிகையாகாது. அன்னை தெரசாள் பலமுறை நாம் பார்த்திருக்கின்றோம். அவரின் வாழ்க்கை உதாரணத்தை எடுத்திருக்கின்றோம். காரணம், இவர் ஒரு பணக்கார சபையில் இருந்து பணக்கார பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக, அப்பள்ளியின் முதல்வராக இருந்தாலும் இப்பணிக்காகவா இறைவன் என்னை அழைத்தார் என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது, இறைவன் என்னை எதற்கு அழைக்கவில்லை, மாறாக சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்காக உழைக்கவே என்னை அழைத்திருக்கிறார் என்று உணர்ந்து, என்னை அழைத்த தலைவனாம் இயேசுவைப் போல வாழ்வதற்கே என்று தான் வாழ்ந்த சொகுசு வாழ்க்கையை விட்டுவிட்டு ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நினைப்பில் செவிலியர் படிப்பு, அதாவது நர்சிங் கோர்ஸ் படித்துவிட்டு ஏழைகளோடு ஏழையாக தன்னை இணைத்து கொண்டான். குறிப்பாக கொல்கத்தா நகரத்தில் குடிசை பகுதிகளில் இருளில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு ஒளியாக, வாழ்க்கையில் சுவையிழந்து வாழ்ந்த மக்களுக்கு சுவையூட்டும் உப்பாக வாழ்ந்தவர் நம் சகோதரி. அவர் வாழ்ந்த காலத்திலேயே அன்னை என்ற பெயர் எடுத்தவள். பெயர் மட்டும் எடுக்கவில்லை, உண்மையான தாயாக, தாயைப் போல அந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்து காண்பித்தவர். என் பிள்ளையை அவர்களைப் போல வளர்ப்பேன், இவர்களைப் போல வளர்ப்பேன் என்று சொல்லுகின்ற நாம், என் பிள்ளையை என்னைப் போல வளர்ப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? அப்படியானால் என்னுடைய வாழ்வு தூய வாழ்வாக, பிறருடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றுகின்ற வாழ்வாக, பிறருடைய வாழ்க்கையில் சுவையூட்டுகின்ற வாழ்வாக இருக்கின்றதா என்ற சிந்தனையை முன்வைக்கிறது இன்றைய மூன்று வாசகங்களும். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து தங்கள் நாட்டிற்கு திரும்பி வந்துவிட்டார்கள். எருசலேம் நகரம் இடிந்து பாழ்பட்டு கிடக்கின்றது.
இவ்வாறு பாழ்பட்டு கிடக்கின்ற எருசலேமையும் தேவாலயத்தையும் சீராக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆனால் அந்த வேலை நிறைவுக்கு வராமல் இழுத்தடித்து கொண்டே போகிறது. எனவே அந்த மக்கள் மத்தியில் அவநம்பிக்கை எழுகின்றது. ஏன் இறைவன் நம்மை இப்படி சோதிக்கின்றார்? ஏன் நம்மால் இதனை மறு கட்டமைப்பு செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம்? ஏன் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் போராட்டங்களும் வறுமையும் தொடர்ந்து வருகின்றது என்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள். அதற்கான விடையைத்தான் இறைவாக்கினர் எஸ்ஐயா இன்றைய முதல் வாசகத்தில் கூறுகின்றார். அவர் கூறுவது இதுவே: இந்த நிலைக்கு காரணம் இறைவன் அல்ல, உங்களின் பகிர விரும்பா மனநிலையே என்று அடித்து கூறுகின்றார். பசியால் இருக்கின்றவரோடு உன் உணவை பகிர்ந்து, தங்க இடமில்லாத வறியோர்க்கு உன் வீட்டில் தங்க இடம் கொடுத்து, உடையற்றவர்களுக்கு உன் உடையை பகிர்ந்து கொண்டு, உன் இனத்தாரை விட்டு கொடுக்காமல் அவனுக்கு ஆதரவாக இருந்தாயானால் உன் வாழ்க்கையில் இருள் அகலும், நீயே ஒளியாக பிறர் வாழ்க்கையில் ஒளிர்வாய், அப்போது இறைவன் உன் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பார் என்றும், நீயும் பிறர் வாழ்க்கையில் வழிகாட்டும் ஒளியாக சுவையூட்டும் உப்பாக மாறுவாய், உன் வாழ்விலும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்கிறார் இறைவாக்கினர் எஸ்ஐயா. அதாவது, இஸ்ராயேல் மக்கள் ஒவ்வொருவரும் நீதியை நிலைநாட்ட வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும், இறைவன் காட்டிய வழியில் நடக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கின்றார். இன்றைய இரண்டாம் வாசகமானது கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக அமைகின்றது. ஞானிகள் அதிகம் வாழும் நகரம் கொரிந்து என்று பார்த்தோம். அந்த பகுதியில் ஞானிகள் அதிகமாக இருந்தாலும், பவுலடியாரும் மிகுந்த ஞானம் பெற்றவராக இருந்தாலும், நான் ஞானத்துடன் வரவில்லை, மாறாக சிலுவையில் அறையுண்ட இயேசுவை, மெசியாவாகிய இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வந்தேன் என்கிறார். என்ன ஒரு தாழ்ச்சி! மேலும் அவர் கூறுகின்றார், நான் மனித வல்லமையில் நம்பிக்கை வைக்கவில்லை, மாறாக இறை வல்லமையில் நம்பிக்கை வைத்தேன். இயேசு எவ்வாறு தன்னையே தியாகமாக்கி பிறருக்காக வாழ்ந்தாரோ, அதுபோல அவரை பின்பற்றுகின்ற நீங்களும் வாழ வேண்டும் என்று நம்மிடம் அழைப்பு விடுக்கின்றார். நான் உங்களிடம் இறை வார்த்தை அறிவிக்க வந்தபோது அச்சத்துடனும் நடுக்கத்துடனும் வந்தேன், வலுவற்றவனாய் வந்தேன். ஆனால் ஆண்டவர், என் அருள் உனக்கு போதும் என்று கூறி என்னை ஆவியால் நிரப்பி அவர் வார்த்தையை அறிவிக்க என்னை ஒரு கருவியாய் அனுப்பினார். அவருக்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் பவுலடியார். இயேசுவின் வழியில் வாழ்ந்து அந்த மக்களுக்காக வழியாக ஒளியாக உப்பாக மாறி கிறிஸ்துவின் நற்செய்திக்கு சான்று பகர்ந்தவர், ஏன் இறுதியில் தன் வாழ்க்கையையும் அர்ப்பணித்தவர் பவுலடியார். இன்றைய நற்செய்தியானது கடந்த வார மலைப்பொழிவின் தொடர்ச்சியாக அமைகின்றது. அங்கே இருந்த மக்களையும் அவரின் சீடர்களையும் பார்த்து அவர் கூறுகின்றார், நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கின்றீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கின்றீர்கள் என்கிறார். நீங்கள் உப்பாக மற்றும் ஒளியாக இருங்கள் என்று கூறவில்லை, மாறாக உப்பாக ஒளியாக இருக்கின்றீர்கள் என்றுதான் கூறுகின்றார். அதாவது, அவரது சீடர்களாக இருக்கின்ற நாம் அவரின் அடிச்சுவற்றை பின்பற்றி இந்த உலகில் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என்பதையே அவர் அறிவுறுத்துகின்றார். கிரேக்கர்கள் உப்பை புனிதமானதாக தெய்வீகமானதாக கருதினார்களாம். ரோமையர்கள் கூறுவார்களாம், இந்த உலகத்தில் சூரியனையும் அதாவது ஒளியையும் உப்பையும் விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்பார்களாம் என்று ஒரு ஆசிரியர் கூறுகின்றார். காரணம் என்ன? உப்பு தூய்மையானது, பார்ப்பதற்கு மட்டும் வெண்மையாயிருப்பது கிடையாது, மாறாக அதன் குணமும் தூய்மையானது. தூய்மையானது மட்டுமல்ல, தூய்மைப்படுத்தக்கூடியதும் கூட. தொடக்கத்திலிருந்தே உப்பை காணிக்கையாக கொடுப்பார்களாம். இந்த உப்பை போல கிறிஸ்தவர்களும் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அதன் நோக்கம்.
இரண்டாவது, இந்த உப்பானது பொருட்களை பாதுகாக்கும் குணம் கொண்டது. அதாவது பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க நாம் உப்பை போடுவோம். குறிப்பாக ஊறுகாய் செய்வதாக இருந்தாலும், உப்புக்கண்டம் போடுவதாக இருந்தாலும், மற்ற உணவுப் பொருட்களாக இருந்தாலும் அது கெட்டுப்போகாமல் இருக்க நாம் உப்பை பயன்படுத்துவோம். ஆக கிறிஸ்தவர்கள் இந்த உப்பைப் போல மனித உறவுகளை வளர்க்கின்றவர்களாக, மனித உறவுகளை பாதுகாக்கின்றவர்களாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று கூறுவதே இதன் அர்த்தம். சமுதாயத்தில் நடக்கின்ற தவறுகளில் நாமும் விழுந்து விடாமல், கரைப்படியாமல், நல்லவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற படிப்பினையையும் இந்த உப்பானது நமக்கு கொடுக்கின்றது. நான்காவதாக, உப்பு உணவுப் பொருளுக்கு சுவையூட்டுவதை அறிவோம். இந்த உப்பினாலே பல குடும்பத்தில் சண்டைகள் உண்டாவதை பார்க்கலாம். ஏன், குடும்பத்தில் பிளவுகள் ஏற்பட்டு விவாகரத்து கூட போகின்ற அளவுக்கு இந்த உப்பு ஒரு பெரிய பங்காற்றுவதை பார்த்திருக்கலாம். உப்பு அதிகமானாலும் பயன்படாமல் போகும், அது குறைவாக இருந்தாலும் அது சுவையில்லாமல் போய்விடும். எனவேதான் ஆண்டவர் கூறுவார், உப்பு சரியான சுவை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த உணவுப் பொருளானது வெளியில் கொட்டப்பட்டு மனிதர் காலில் மிதிபடுமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் அது உதவாது என்று கூறுகின்றார். ஆக சரியான அளவில் போடப்படும் உப்பை போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து நம்மை சுற்றி வாழுகின்ற மக்களின் வாழ்க்கையில் சுவையூட்டுகின்றவர்களாக மாற வேண்டும் என்கிறார். ஆக நம்முடைய பிரசன்னமானது இந்த சமுதாயத்தில் பிறரின் முகத்தை சுழிக்க வைக்காமல் பிறருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்குமானால் அதுவே சிறந்த வாழ்க்கையாகும் என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றது. இரண்டாவதாக, நானே உலகின் ஒளி என்று கூறிய கடவுள், என்னை பின்பற்றுபவன் இருளில் நடவான், ஒளியை கொண்டிருப்பான் என்று கூறுகின்றான். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கின்றீர்கள் என்றும் கூறுகின்றார். விவிலியத்திலே ஒளியை பற்றி பல இடங்களில் பார்க்கலாம். எருசலேம் நகரம் புறவினத்தாருக்கு வெளிச்சம் கொடுக்கும் ஒளியாக அமைந்தது என்று கூறுகின்றார். காரணம், எருசலேம் நகரமானது மலைமேல் அமைந்திருப்பதால் அதன் மேல் ஏற்றப்பட்ட ஒளியை யாராலும் மறைக்க முடியாது என்பதே அதன் உண்மை. கிறிஸ்துவே உண்மையான ஒளி. நாம் அனைவரும் அந்த ஒளியிலிருந்து சுடர் பெற்று ஒளிர்கின்றவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதே இதன் பாடமாகும். இயேசு என்ற ஒளி இல்லாமல் நம்மால் ஜொலிக்க பிரகாசிக்க முடியாது என்பதை நாம் உணர்வோம். முதலாவது, விளக்கை ஏற்றி யாரும் மூடி வைக்க மாட்டார்கள், நாமும் மூடி வைக்க மாட்டோம். அந்த விளக்கின் நோக்கமானது மேலே வைக்கப்பட வேண்டும், அப்போதுதான் அது அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்று கூறுகின்றார். அப்படியானால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும், அல்லது மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து என்ற ஒளியைப் போல பிறருக்கு முன்னால் சுடர்விட்டு எரிய வேண்டும், வாழ வேண்டும் என்பதாகும். இரண்டாவது, விளக்கு வழி நடத்தக்கூடியது. எவ்வாறு இருளை அகற்றி வழி காட்டுகின்றதோ அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பிறருக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, வழிகாட்டிகளாக, ஒளியாக மாற வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கின்றார். குருடர் குருடருக்கு வழிகாட்ட முடியாது அல்லவா? அப்படியானால் நாம் பார்வை உள்ளவர்களாக, ஒளி பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். அப்போதுதான் பிறரையும் வழிநடத்த முடியும். சில சமயங்களில் ஆபத்தை உணர்த்த சுட்டிக்காட்ட விளக்கை பயன்படுத்துவார்கள். குறிப்பாக போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த சில கலர் விளக்குகளை பயன்படுத்துவதை நாம் பார்த்திருக்கின்றோம். அது நமக்கு ஒரு சில எச்சரிக்கையை கொடுப்பதாக இருக்கும். செல்ல வேண்டுமா வேண்டாமா, காத்திருக்க வேண்டுமா என்று நமக்கு அது பொருள் கொடுக்கும். அன்பிற்குரியவர்களே, ஆக நம்மோடு வாழுகின்றவர்கள் தடம் மாறி வழி மாறி போகும்போது அவர்களை எச்சரித்து வழிநடத்தும் விளக்குகளாக இந்த சமுதாயத்தில் நாம் மாற வேண்டும் என்றுதான் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நான்காவது, இருளில்
மறைந்து கிடப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவது விளக்கு. வீட்டிற்குள் பொருள் தொலைந்தது என்றால் அல்லது வெளியில் இருளில் ஒரு பொருள் தொலைத்து விட்டோம் என்று சொன்னால் நாம் உடனே விளக்கை போட்டு தேடுவோம், அல்லது விளக்குகளை பயன்படுத்தி வெளியிலும் நாம் தேடுவோம். நாம் பல தவறுகள் செய்யும் போது ஒளியை விட்டு விலகி நாம் இருட்டில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல தவறுகள் நடப்பது இருட்டில்தான் அன்பிற்குரியவர்களே, அல்லது வெளிச்சம் இல்லா இடத்தில். ஒளியில் இவைகள் எதுவும் நடக்காது. எனவே நாம் ஒவ்வொருவரும் இருளின் பிள்ளைகளாக இல்லாமல் ஒளியின் பிள்ளைகளாக வாழ முயல்வோம். இவைகளின் அடிப்படையில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான்: நாம் ஒளியின் பிள்ளைகளா அல்லது இருளின் பிள்ளைகளா? நமது வாழ்க்கை உப்பை போல, அதாவது சரியான அளவில் பயன்படுத்தப்பட்ட உப்பை போல இருக்கின்றதா? பிறருடைய வாழ்க்கையில் சுவையூட்டுகின்றவர்களாக இருக்கின்றோமா அல்லது சுவையை கெடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? நாம் பெற்ற திருமுழுக்கு வாழ்வு என்பது நாம் சிந்தித்து வாழ்ந்தது போல தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழுகின்ற வாழ்வு என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் வாழ வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும். இதுதான் என்னை சிந்தனை கொடுக்கின்ற செய்தி.